மக்கள்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா, கிட்டத்தட்ட 161 நாள் கழித்து மீண்டும் பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்குது சென்னையில். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு போகிறதுக்காக இன்றைக்கி அனுமதி கொடுத்துட்டாங்க. மாவட்டங்களுக்குள்ள பஸ் போக்குவரத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெளியூர் போகிறவங்க வந்து இந்த மாவட்ட எல்லை வரைக்கும் போய் அங்கேருந்து இறங்கி மீண்டும் இந்த எல்லையை கடந்து அடுத்த பக்கம் போய் ஏறி அப்படி போகணும் போல் இருக்குது. பஸ் போக்குவரத்து திறந்தவங்க அது மொத்தமாக திறந்து விட்டுருக்கலாம், பட் ஓகே, அது எதுவும் நிர்வாக சிக்கல். இன்னொன்று, கொரோனாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சின்லாம் சொல்கிறாங்க. இருக்கட்டும், நாம் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 6 மாதங்களாக ஷெட்லேயே இருந்த இந்த பஸ்களை எந்த அளவுக்கு அரசு போக்குவரத்து கழகம் பராமரித்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதில் பிரேக்கு ஒழுங்காக பிடிக்குதா, ஆயில்கள் சரியாக நிரப்பப்பட்டிருக்கா, வழியில் எங்கேயும் அது நிற்காமல் இருக்குமா, இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்குது. சாதாரணமான காலங்கள்லேயே இந்த பஸ் வந்து பிரேக் பிடிக்காமல் போய் சென்ட்ரல் மீடியனில் ஏறுறது, போஸ்ட் மரத்தில் போய் மோதுறது, விபத்துகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். பட் இந்த நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு கவனமாக இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட பஸ் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வர்றவங்க தான். நம்ம வந்து நம்ம வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக 2-வீலரில் போகிறவங்க 2-3 நாளைக்கு நம்மளுடைய வித்தைகளெல்லாம் காமிக்காமல் கொஞ்சம் இடதுபுறம் ஓரமாகவே முடிஞ்ச அளவுக்கு போங்க. பஸ்களை பார்த்திங்கன்னா எப்படி வந்து கார்ப்பரேஷன் லாரிகளை பார்த்தா ஒரு பயத்தோடு தள்ளி போவீங்களோ, அது மாதிரி கொஞ்சம் பயத்தோடையே தள்ளி போங்க. வருமுன் காப்பதே நல்லதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி காரில் போகிறவங்களும் சரி, நடந்து போகிறவங்களும் சரி, முடிஞ்ச அளவுக்கு பேருந்துகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. நம்ம வந்து போக்குவரத்து கழகத்தை குறை சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. விபத்துங்கிறது வந்து நம்ம அறியாமல் ஏற்படுற ஒரு விஷயந்தான். இயந்திரங்களுக்கும் உயிர் கிடையாது, அது ஒழுங்காக இருந்தால் வேலை செய்ய போகுது, இல்லைன்னா அது என்ன வேலைங்கிறது அது காமிக்க போகுது. அதனால் நம்ம வரைக்கும் நாம் கவனமாக இருந்துக்கணும். அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். மக்களே உஷார்.